ஸ்டவ்வும் கடாயும் நான் கௌரி சமையல் அறையில் நிறைய ரெசிபி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த ரெசிபி வீடியோ போடும்போதெல்லாம் இது என்ன மெட்டீரியல், இது எங்கே வாங்கினீங்க, என்ன ப்ரைஸ்ன்னு நிறைய கமெண்ட்ஸில் கேள்வி கேட்பாங்க. அதனால் இந்த ப்ராடக்ட் பற்றி ஒரு ரிவ்யூ நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இது 480 ரூபீஸ் வருது. இது சின்ன சைஸ் கடாய். கடாய் வந்து ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது. இது சின்ன சைஸு, இது பெரிய சைஸு. இதனோட ப்ரைஸ் வந்து 681 போட்டிருக்காங்க. இது நல்ல ஒரு ஆன்டிக் லுக்கு இருக்கு, பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு. இந்த பழைய காலத்தில் கல்ச்சட்டின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இது நான் பிரேக்கபிள் தான், கீழே போட்டாலாம் உடையாது. இதில் ஒட்டிக்கிச்சு, நான் வந்து வெங்காயம் போட்டு தடவுனேன், எண்ணெய் போட்டு தடவுனேன் அப்படிங்கிற பேச்சே இல்லை. இதில் தோசை நம்ம சொன்ன மாதிரி கேட்டுட்டு சூப்பராக வரும். இதில் வந்து கிறிஸ்பியான தோசை எல்லாம் சூப்பராக வரும், முருகலாக வரதெல்லாம். ரவா தோசையெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். எக்கெல்லாம் நம்ம ஸ்க்ரம்பிள் பண்ணும்போது அப்படியே நான்ஸ்டிக்கில் பண்ணுற மாதிரி நல்லா ஒட்டாமல் அப்படியே உருண்டுகிட்டு வந்துடுது எக் ஸ்க்ரம்பிள் பண்ணும்போது.